ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான விடிகளை போகலாம். எக்ஸசைஸ் 4.4 ஃபர்ஸ்ட் ஒன். டேனு பாட் 15 மீட்டர் 43 சென்டிமீட்டர் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் அண்டு 23 மீட்டர் 94 சென்டிமீட்டர் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல். ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல் பாட் பை ஹிம். இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷர்ட் மெட்டீரியலும் கொடுத்துட்டாங்க, ட்ரௌசர் மெட்டீரியலும் கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்தையும் கேட்டு டோட்டல் லென்த் ஆஃப் மெட்டீரியல், டோட்டல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல்னு வந்தாலே இது ஆட் சம்மன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ போகுமா ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். இதை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம்? ஃபஸ்ட் ஒன், ஷர்ட் மெட்டீரியல். டேனு பா டேனுன்ற என்ன பண்ணோம், ஒரு கடைக்கு போயிட்டு ஷர்ட் மெட்டீரியல் வாங்கிட்டு வரோம். இப்போ ஷர்ட் மெட்டீரியல் எழுதுனா போகும், ஷர்ட் மெட்டீரியல். ஷர்ட் மெட்டீரியல் எவ்வளோ வாங்குறான்? மீட்டர் இங்கே மேலே போடணும், சென்டிமீட்டர் பக்கத்தில் போடணும். 15 மீட்டர் 43 சென்டிமீட்டர். அனதர் ஒன் வந்து ட்ரௌசர் மெட்டீரியல். ட்ரௌசர் மெட்டீரியல், மெட்டீரியல்னா துணின்னு அர்த்தம். துணி நம்ம ரெடிமேட் கடைக்கு போய் அப்படியே ரெடிமேடாக வாங்குவோம். இது வந்து ஷர்ட்டு ட்ரௌசராக அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வரோம், துணியை கட் பண்ணி வாங்கிட்டு வரோம், அதுதான் இது. ட்ரௌசர் மெட்டீரியல் 23 மீட்டர் 94 சென்டிமீட்டர். கொடுத்துருக்க சம்மு ஆடாக சம்மன்னு பார்ப்போம். ஆடுனா டோட்டல் லென்த்துன்னு வரும், அப்படி வந்தால் அது என்ன, அது ஆட் சம்னு தெரிஞ்சிடும். இப்போ டோட்டல் லென்த் ஆன்சர் எழுதும்போது டோட்டல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல், லென்த் ஆஃப் த மெட்டீரியல். இப்போ இது வந்து ஆட் சம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா, இந்த சம்மு ஆட் சம். லென்த் ஆஃப் த மெட்டீரியல் 3 + 4 என்ன வரும், ஷர்ட் மெட்டீரியல் 15 மீட்டர் 43 சென்டிமீட்டர், ட்ரௌசர் மெட்டீரியல் 23 மீட்டர் 94 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் லென்த்துன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம், இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். டோட்டல் லென்த்துன்னு கேட்டாலே என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 3 + 4, இதில் இருக்கிறது எது பிக்கஸ்ட் நம்பர், 4 மைண்ட் வச்சுட்டு 3 ஃபிங்கர் விடுங்க. 4 + 3 என்ன வரும், 7. அனதர் ஒன், 9 + 4, 9 மைண்ட் வச்சுன்னா 4 ஃபிங்கர் விடுங்க, 9 + 4 என்ன வரும், 13. 13 - 3 பேலன்ஸ் 1, அந்த 1 நெக்ஸ்ட் டிஜிட் மேலே போடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 + 1 6, 6 + 3 9, அனதர் ஒன், 2 + 1 என்ன வரும், 3. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது டோட்டல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல் ஆன்சர் எடுத்து எழுதும்போதும் அந்த டோட்டல் லென்த் எடுத்து எழுதணும், டோட்டல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல், மெட்டீரியல், மெட்டீரியல். எப்படி எழுதுவோம், 39 மீட்டர் 37 சென்டிமீட்டர்னு எழுதுவோம். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். செகண்ட் சம் பாருங்க, ஃபிஷர்மேன் பாட் 2 நெட்ஸ். அதாவது ஒரு மீனவன் வந்து 2 நெட்ஸ், நெட்ஸ்னா வலை, வலையை வாங்குறான். அதில் த லென்த் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்டு செகண்ட் நெட்ஸ், அதாவது முதல் வலையும் செகண்ட் வலையும் எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் காமிக்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட் அண்டு செகண்ட் நெட்ஸ் ஆர் 23 மீட்டர் 43 சென்டிமீட்டர் அண்டு 25 மீட்டர் 63 சென்டிமீட்டர், இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் நெட்ஸ், அந்த 2 நெட்ஸோடைய டோட்டல் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் நெட்ஸ், ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் நெட்ஸ், நெட்ஸுடைய லென்த் என்ன, ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் நெட்ஸ், லென்த் ஆஃப் நெட்ஸ், நெட்ஸ்னா வலை ஆஃப் நெட்ஸ், அது என்னது, மீட்டர் இங்கே சென்டிமீட்டர், மீட்டர் 23 மீட்டர் 43 சென்டிமீட்டர். அடுத்து செகண்ட் நெட்ஸ், செகண்ட் லென்த் ஆஃப் மீன்ஸ் செகண்ட் லென்த் ஆஃப் நெட்ஸ், நெட்ஸ் 25 மீட்டர் 63 சென்டிமீட்டர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் லென்த் ஆஃப் நெட்ஸ் கேட்டாங்க. அப்போ டோட்டல்னாலே டோட்டல் லென்த்
total length of the total length of nuts அடுத்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெந்த் ஆஃப் நட்ஸ் பாருங்க 3+3 என்ன வரும் 6 4+6 6 ஓட 4 ஆட் பண்ணா என்ன வரும் 10 10 க்கு 0 பேலன்ஸ் 1 நெக்ஸ்ட் டிஜிட் மேலே போடுறோம் 5+3 என்ன வரும் 5+3 8 8+1 9 நெக்ஸ்ட் 2+2 என்ன வரும் 4 இது எப்படி எழுதினா த டோட்டல் லெந்த் ஆஃப் Length of nuts. என்னது வரும் 49 meter 06 centimeter நம்ம எழுதுவோம் எவ்வளோ டோட்டல் லென்த் ஆஃப் நட்ஸ் 49 meter 06 centimeter அகத்தியன் பாட் 70 meter 42 centimeter ஆஃப் ஒயர் டு ஃபென்ஸ் ஹிஸ் கார்டன் He used only 43 meter 51 centimeter of wire. Find the length of the remaining wire. இந்த சம் எடுத்துக்கிட்டாலே அது என்ன சம்னா ரிமைனிங் வந்துருக்கு இப்போ ரிமைனிங்னா இது சப்ராக்ஷன் சம் தெரிஞ்சிடும் எப்படின்னா ஒரு அகத்தியன்ற ஒரு பையன் என்ன பண்ணுறான் கார்டனுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான கார்டனுக்கு ஒயர் வாங்குறான் எவ்வளோ ஒயர் வாங்குறான் 70 meter 42 centimeter அதாவது கார்டனை சுற்றி ரெடி பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறான் டூ ஃபென்ஸ் ஈஸ் கார்டன் கார்டனை சுற்றி கார்டனை சுற்றி வெளியே போடுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான் ஒயர் வாங்க 70 meter 42 centimeter அனதர் பண்ணி எப்படின்னா ஹீ யூஸ்டு அந்த ஒயரில் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டான் ஹீ யூஸ்டு ஒன்லி 43 meter 51 centimeter ஆஃப் ஒயர் என்ன பண்ணா யூஸ் பண்ணிட்டான் அப்போ அவன் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்டு ஃபைண்டுனா கண்டுபிடின்னு அர்த்தம் ஃபைண்டு த லென்த் ஆஃப் த ரிமைனிங் ஒயர் ரிமைனிங்னா மீதம் உள்ள ஒயரு எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா ஆன்சர் எப்படி எழுதுவோம் அகத்தியன் பாட் ஆஃப் ஒயர் அகத்தி எவ்வளோ வாங்கியிருக்கான் முதல்ல ஒயர் அகத்தியா பாட் ஆஃப் ஒயர் பாட்னா வாங்குறது பை பையோடைய ப்ராசஸ் தான் பாட் பாட் ஆஃப் ஒயர் எவ்வளோ வாங்கியிருக்கான் இங்கே மீட்டர் இங்கே சென்டிமீட்டர் போடணும் ஓகேங்களா மீட்டர் எவ்வளோ வருது 70 meter 42 centimeter அகத்தியன் பாட் ஆஃப் ஒயர் வாங்கினது அடுத்தது ஹி யூஸ்ட் ஆஃப் ஒயர் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் He used ஆஃப் ஒயர் நம்ம எவ்வளோ ஒயரை யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் எவ்வளோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் 43 meter 51 centimeter யூஸ் பண்ணியிருக்கான் இதை நம்ம என்ன செய்யணும் ரிமைனிங் கொடுத்துருக்காங்க அப்போ த லென்த் ஆஃப் ரிமைனிங் ஒயர் த லென்த் ஆஃப் த ரிமைனிங் ஒயர் ரிமைனிங் ஒயர் எப்படி எழுதுவோம் நம்ம இது பாருங்க இது மைனஸ் அப்போ கொடுத்தாலே ரிமைனிங்னு வந்தாலே இந்த வேர்டு ரிமைனிங்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சம சப்ராக்ஷன் தெரிஞ்சிடும் 2-1 என்ன வரும் மேலே இருக்கிற நம்பர் பார்க்கும் 2ல 1 போயிடுச்சுனா பேலன்ஸ் எவ்வளோ வரும் 1 அடுத்தது 4ல 9 போகுமா போகாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 4-5 என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படி போகாதுன்னா நெக்ஸ்ட் டிஜிட்லேருந்து என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படி கடன் வாங்கும்போது எப்படி வாங்குவோம் இந்த 4 என்ன ஆகும் பக்கத்துலேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த இடத்துல பார்த்தா இது 0 இருக்குது இந்த நம்பர் என்ன ஆகுது இது 4 இது 4 கேன்சல் பண்ண முடியாது அப்போ லாஸ்ட் டிஜிட் 7 இருக்குது இந்த 7 என்ன ஆகும் இந்த லாஸ்ட் டிஜிட் 7 வந்து 6 ஆகிடும் இந்த நம்பர் 10 ஆகிடும் 10லேருந்து 1 பாரோ பண்ணிட்டா என்ன ஆகும் 10 என்ன ஆகும் 9 ஆகிடும் இங்கேருந்து இது பாரோ போனால் இந்த 4 என்ன ஆகும் 14 ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்பர் எப்பயுமே பாரோ பண்ணும்போது இந்த 4 ஒரு 1 ஆட் பண்ணால் 4 என்ன ஆகும் 14 ஆகிடும் 14 14 9 பேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும் 14 9 பேஷன் என்ன வரும் 9 14 பிளஸ் 5 பேஷன் பேலன்ஸ் என்ன வரும் 9 14 மைனஸ் 5 9 அடுத்தது இந்த 10 ஆகாது இந்த 0 வந்து 10 ஆகிடும் 10லேருந்து இங்கே பாரோ பண்ணால் அது 9 ஆகிடும் 9 மைனஸ் 3 என்ன வரும் 6 9 மைனஸ் 3 6 6 மைனஸ் 4 என்ன வரும் 2 6 மைனஸ் 4 2 இப்போ பாருங்கள் இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது த லென்த் ஆஃப் ரிமைனிங் ஒயர் 26 meter 91 centimeter இது எப்படி எழுதிங்கன்னா ரிமைனிங் ஆஃப் ஒயர் அதாவது மீதமுள்ள ஒயர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க எப்படி எழுதுவீங்க 26 meter 91 centimeter இப்படி தான் நம்ம எழுதுவோம்
மீனிங் வந்தாலே இந்த வேர்டு வந்தாலே அது சப்ராக்ஷன் நம்ம தெரிஞ்சிடணும். டோட்டல்னு வந்தால் எப்படி ஆடுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ரிமைனிங் லெஃப்ட் அப்படின்னு வந்தால் அது என்னது சப்ராக்ஷன் சம்னு தெரிஞ்சிடும். அகத்தியா வந்து ஃபஸ்ட்டு வாங்குகிறோம், ஒயர் வாங்குகிறோம். அகத்தியா பாட் ஆஃப் ஒயர் 70 மீட்டர் 42 சென்டிமீட்டர். அடுத்தது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிடுறோம் ஒயரை. ஹீ யூஸ் ஆஃப் ஒயர் 43 மீட்டர் 51 சென்டிமீட்டர். இதுலேருந்து இதை நம்ம பாரோ பண்ணுறோம். த லென்த் ஆஃப் ரிமைனிங் ஒயர் இதுலேருந்து நம்ம பாரோ பண்ணும் போது என்ன வரும், 2 - 1 1, 4 - 5 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாரோ பண்ணால் இந்த 4 என்ன ஆகும், 14 ஆகிடும். 14 - 5 போச்சுன்னா பேலன்ஸ் வரும் 9. நெக்ஸ்ட்டு இந்த 0 வந்து என்ன ஆகும், 9 மாறிடும். 10 9 மாறிடும். 9 - 3 போச்சுன்னா பேலன்ஸ் 6. 6 - 4 2. இதுதான் ரிமைனிங் ஒயர். ரிமைனிங் ஆஃப் 91 சென்டிமீட்டர். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.